மாணவர்களே வணக்கம். ஆறாவது எல்ல திருக்குறள் இருக்குது. நம்ம ஏற்கனவே மூன்றாவது எல்ல திருக்குறள்னால் என்ன, அதனுடைய காலம், அது எத்தனை பேர் இது உரை எழுதினாங்க, அதை எத்தனை மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க, அந்த திருக்குறளை போற்றி பாடும் நூல் எது, இது போன்ற விளக்கங்கள்லாம் சொல்லிட்டோம். அதனால் இப்போ நம்ம நேரடியாக அந்த ஆறாவது எல்ல இருக்கிற குறளுக்குள்ளே போயிடலாம். நமக்கு அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் ஒரு நான்கு குறள்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது அமைச்சருக்கு உண்டான இலக்கணங்கள் என்ன, அதுதான் வந்து ஒன்றுக்கு பத்தாக சொல்லியிருக்காரு. அதில் நான்கு இருக்குது, அந்த நான்கு என்னென்னு பார்த்துடலாம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. அதாவது ஒரு செயலை செய்வதற்கு தேவையான கருவி, அந்த செயலை எப்பொழுது செய்ய வேண்டும், அந்த செய்வதற்குரிய காலம், செய்கை, அந்த செயலினுடைய தன்மை, செய்யும் அருவினையும், அந்த செயலை செய்யும் முறையும், இதெல்லாம் அறிந்து செயலை செய்பவர் தான் வந்து அமைச்சர். மறுபடியும் பாடலை பாருங்கள். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த அக்டோபர் நவம்பரில் அந்த பருவ மழை பொழியும், அப்போ அதிகமான மழை பொழிந்துருது. அந்த சமயத்தில் அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படின்னு சொல்லாமல் அந்த மழை வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணணும், தூர்வாரணும், கால்வாய்களை சுத்தம் செய்யணும், அணைக்கட்டுகளை வந்து மதகுகள் சரி செய்யணும், இப்படி போன்ற அந்த முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்யணும். அதுதான் எந்த கருவி, அடுத்து அந்த காலம், அந்த செயல், செயலின் தன்மை, அதுபோல் அந்த செயலை செய்யும் முறை, இதெல்லாம் அறிந்து செய்பவர் தான் அமைச்சர். அதுக்கடுத்து பாருங்கள். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. அந்த அமைச்சருக்கு உண்டான ஐந்து குணங்கள் என்ன அப்படின்னா, வன்கண், மன வலிமையாக இருக்கணும். குடிகாத்தல், குடிமக்களை காக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வராத அளவுக்கு என்னென்ன பாதுகாப்பு செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அடுத்து கற்றறிதல், ஆட்சி முறைகளை கற்றறியணும், நூல்களை கற்றறியணும். அடுத்து ஆழ்வினை, விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சி இருந்தால் தான் அவர் வந்து சிறந்த அமைச்சராக இருக்க முடியும். ஐந்துடன், இந்த ஐந்து சேர்ந்தது தான் வந்து அமைச்சருடைய இலக்கணம். மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், அடுத்து நூல்களை கற்றல், விடாமுயற்சி, ஆகிய ஐந்தும் உடையவர் தான் வந்து சிறந்த அமைச்சராவார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து பாருங்கள். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. இயற்கையான நுண்ணறிவு இருக்கணும் அமைச்சருக்கு, இயற்கையிலே நுண்ணறிவு இருக்கணும். அடுத்து படித்த நூலறிவும் இருக்கணும். இப்படியே இயற்கை அறிவும் படித்து அதன் மூலம் அறிந்த அந்த அறிவும், இது ரெண்டும் சேரும் பொழுது அந்த அரசுக்கு எதிராக எந்த சூழ்ச்சியும் வராது, சூழ்ச்சியே நிற்காது, அந்த ஆட்சி சிறப்பாக போகும். அப்போ ஒரு அமைச்சராக இருந்தால் என்ன வேணும், மதிநுட்பம், இயற்கையான அறிவு இருக்கணும். அடுத்து நூல்களை கற்று அதன் மூலமாக தெரிந்து கொண்ட அந்த அறிவு, இந்த இரண்டு அறிவும் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து பாருங்கள். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். சரி, ஒரு செயலை செய்கிறதுக்கான முறைகளை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு நூல் வழியாக, புத்தகத்து வழியாக நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி செஞ்சுக்கிருந்தால் சில நேரம் இடர்பாடுகள் வரும். ஸோ உலகத்தில் எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அதுக்கு அதே போல் நாம் அறிந்து நடக்கணும். என்ன தான் நூலறிவு இருந்தாலும், ஆனாலும் உலக மக்கள் எப்படி போகிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அதுக்கு தகுந்தாற்போல் தகுந்தாற்போல் நாம் அந்த செயலை செய்யணும். இதுதான் அந்த அமைச்சர் அதிகாரத்தில் நான்கு குறள்கள். அதாவது முதல்ல வந்து கருவி, செய்வதற்கு கருவி, அந்த காலம், அந்த செயலின் தன்மை, செய்யும் முறை, இதெல்லாம் சொல்கிறாரு. அடுத்து மன வலிமை இருக்கணும், குடிமக்களை காக்கணும், கற்று அறிதல் படிக்கணும், அடுத்து முயற்சி இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் அமைச்சருடைய இலக்கணம்னு சொல்கிறாரு. அடுத்து இயற்கையாலே இயற்கையிலே அறிவு இருக்கணும்,
அடுத்து நூல்களை படித்து அறிவும் இருக்கணும். இந்த அறிவுலாம் இருந்தால் அந்த அரசுக்கு எதிராக எந்த சூழ்ச்சியும் நடைபெற விடாமல் தடுத்துடலான்னு சொல்கிறார். அடுத்து எவ்வளவுதான் வந்து செயற்கையாக நம்ம நூல்களை படித்து இப்படி தான் செய்யணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி நாம் செஞ்சுருந்தாலும், இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ ஒரு விவசாயி வந்து இப்போ நல்ல அறுவடை பண்ணுறாரு, அதை பொருளுக்கு வாங்கி பணம் கொடுத்து விவசாயிட்டிருந்து வாங்கி அரசாங்கம் என்ன செய்து இலவச அரிசி கொடுக்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இலவசமாக அரிசி கொடுக்கறதுனால அரசுக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னாலும், அதாவது என்ன செய்யணும், மக்களினுடைய நன்மைக்காக இதை செய்யலாம். ஏன்னா பசியால் ஒருத்தர் சாகாமல் இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அப்போ அந்த இலவசமாக அரிசி கொடுக்குறப்ப மக்களுக்கு நன்மை நடக்குது. அந்த இடத்துல இலவசமாக கொடுத்தா மக்கள் அதை வந்து உதாசீனமாக நினைப்பாங்க, வீணாக்கிடுவாங்க அப்படின்னு அந்த நூலறிவை போய் அங்கே சேர்க்கக்கூடாது. அப்போ என்ன தான் நூலறிவு படிச்சிருந்தாலும் அந்த உலக மக்களுக்கு எப்படியெல்லாம் தேவைப்படும் அந்த பட்டறிவு, அதை தான் சொல்லுவாங்க, பட்டறிவும் வேணும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் தான் சேர்ந்தது அமைச்சர், அமைச்சருக்கு உண்டான இலக்கணங்கள் அப்படின்றது. அடுத்ததாக பொருள் செயல் வகை. அந்த பொருள் செயல் வகை பாருங்கள், பொருள் செல்வம் எப்படி இருக்கணும், எப்படி சேர்க்கணும், அதை எப்படி காக்கணும், அந்த பொருள்னால் நமக்கு என்ன நன்மை, இதெல்லாம் வந்து சொல்கிறதா வந்து பொருள் செயல் வகை. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். எதுக்குமே எந்த ஒரு இதுவும் மதிக்காத ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது, ஆனாலும் அவரை போய் நிறைய பேர் போய் பார்த்து அவரை ஒரு பொருட்டாக மதிப்பாங்க, அவருக்கு மதிப்புக்கு மேலே மதிப்பு வரும். ஔவையாரே இதை ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர், இல்லானை இல்லால் வேண்டால் மற்று ஈன்றெடுத்த தாயும் வேண்டால் செல்லாது அவன் வாயில் சொல். அவன் படிக்காட்டியும் பரவாயில்லை, அவனுக்கிட்ட பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் மனைவி அவனை பெற்ற தாய் எல்லாரும் மதிப்பாங்க. ஆனால் அவங்கிட்ட பொருள் இல்லைன்னு சொன்னால் பெத்த தாய் மதிக்க மாட்டாள், கட்டிய மனைவி மதிக்க மாட்டாள், ஊர் மக்கள் யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஔவையார் பொருளினுடைய இதை சொல்லுவாங்க. அதே போல தான் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ற ஒருத்தங்கிட்ட அவங்ககிட்ட ஆனால் அவங்ககிட்ட பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரை ஒரு பொருட்டாக மதிப்பாங்க. அப்படி ஒரு பொருட்டாக மதிக்கத்தக்க வைக்கிறது எது அப்படின்னா பொருள் தான். அதை தான் அந்த குரலில் சொல்கிறார், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இந்த பொருளை விட வேறு எதுவுமே இல்லை. ஒரு மனிதனை மதிப்பு மிக்கவனாக மாற்றுவது பொருள்தான். அடுத்து அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். பாருங்கள் இந்த திருக்குறளில் தான் வந்து மூன்று பால்களையுமே இதில் வச்சுருக்காரு, அறம் பொருள் இன்பம். இதுதான் திருக்குறளினுடைய சிறப்பு. அந்த பொருள் எப்படி வரணும் அப்படி எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா தீதின்றி வந்த பொருள், எந்த ஒரு தீமையான வழி இல்லாத வந்த பொருள் தான் அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். இப்போ திருடிட்டு வர்றது தவறான செயல் மூலமாக பொருள் வருதுன்னு வைங்க, எப்பவுமே மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் பயம் இருக்கும். ஆனால் அதுவே நேர்மையான வழியில் சம்பாரித்த பொருளாக இருந்தான்னு சொன்னால் அதுக்கு எந்த பயமும் இருக்காது, அது அதனால் மகிழ்ச்சி வரும். அதே சமயத்தில் நம்ம நல்ல அறத்தையும் கொடுக்கும். அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், அறநீனும் அறத்தையும் கொடுக்கும் இன்பமும் ஈனும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், எந்த ஒரு தீமையில்லாமல் வந்த பொருள் தான் வந்து இந்த இரண்டையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் இந்த குறளில் வச்சுருக்கார். அடுத்து பாருங்கள், அருளடும் அன்படும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அதாவது அந்த பொருள் ஒரு வகையில் வருது, அங்கே அருள் கிடையாது. அதாவது அருள் அப்படின்னா எந்த ஒரு நமக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட மட்டுமில்லை நமக்கு கீழே இருக்கிற மக்களின் மீதும் கருணை காட்டணும், அதுக்கு பேர் தான் அருள். அப்படி அந்த கருணை இல்லாமலும் அன்பு இல்லாமலும் வரக்கூடிய பொருளை நல்லவர் ஒருவர் வைத்து கொள்ள மாட்டார். அது எங்கே இருக்கும் அப்படின்னா தீயவர்கள்
பகைவர்களிடம் தான் கிடக்கும். ஒருத்தர்கிட்ட இப்போ போரே நடக்குது, நடந்து அங்கே இருக்கிற பொருளை கொள்ளையடிச்சிட்டு வர்றது, அந்த பொருள் வந்து நன்மை தராது. அதை தான் அங்கே வள்ளுவர் சொல்கிறார். அருளொடும் அன்படும் வாரா பொருளாக்கம் புள்ளார் புரளவிடல், மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். அந்த பொருள் அருளும் கிடையாது அன்பும் கிடையாது, அது மூலமாக வருதுன்னு சொன்னால் அந்த பொருளை ஏற்றுக்கிறக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னாடியே துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும், பகை எல்லாமே வந்துடும். அதனால் அந்த பொருளை நீக்கிடணும் அப்படின்றார். அடுத்து இந்த பொருளால் என்ன பயன் பாருங்கள். குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. பாருங்கள், கீழே ஒரு பெரிய சண்டை நடக்குது, அதை மக்கள்லாம் வந்து ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போது நம்ம கிரிக்கெட்டாக இருக்கட்டும், குத்துச்சண்டையாக இருக்கட்டும், மல்யுத்தமாக இருக்கட்டும், இப்போ அது போன்ற அமைப்பு தான் இருக்குது. இது இப்போ மட்டும்தானா அப்படின்னா, அந்த காலத்திலையும் அது நடந்திருக்கு. வள்ளுவர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்காரு. அது தான் வந்து இங்கே ஒரு உவமையாக சொல்லியிருக்காரு. எப்படின்னு பாருங்கள், அதாவது ஒரு மலையினுடைய குன்றின் சிறிய மலையினுடைய உச்சியில் நின்று கொண்டு கீழே வந்து யானை சண்டை நடக்குது. இப்போ யானை சண்டை நடக்கிற இடத்துல பக்கத்தில் நின்று பார்த்தா நமக்கும் பாதிப்பு அதிகமாயிரும், உயிரே கூட போயிடும். ஆனால் அதுவே பாதுகாப்பு என்ன, உயரமான அந்த சிறிய மலை மீது நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது பாதுகாப்பானது. அதுபோல் தன் கையில் பணம் இருப்பது வந்து மிகவும் பாதுகாப்பானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். மறுபடியும் அந்த பாட்டை பாருங்கள். குன்று ஏறி யானை போர் கண்டு அற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொன்று ஒருவர் செயலை செய்வது, மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. அதாவது இப்போ ஒரு தொழில் பண்ண போகிறோம், அதை என்ன செய்யணும், நம்ம கையில் முதலீடு வச்சுக்கிட்டு தொழில் செஞ்சோம்னா லாபமோ நஷ்டமோ நாம் அதை ஏற்றுக்கலாம். அதையே நம்ம கையில் எந்த பொருளுமே இல்லை, வெளியில் கடன் வாங்கி அந்த இதை தொழில் செய்கிறோம்னு சொன்னால் தொழிலில் நஷ்டப்பட்டு போனோம்னா கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அப்போ கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துடும். அதனால் எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் நம்ம கையில் பொருள் இருக்கா, பொருளை வச்சுக்கிட்டு தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த குறள். குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. அடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையான குறள். ஒரு பகைவனை என்ன செய்யணும், எல்லாரும் நினைப்பாங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்து திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடுவாங்க, பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போடுவாங்க, மலை மேலே ஏறி சண்டை போடுவாங்க, ஆற்றங்கரையில் சண்டை போடுவாங்க, உயரமான இடத்துலேருந்து அடுத்து அப்படியே சண்டை போடுறப்ப அந்த அப்படியே அந்த வில்லன் வந்து ஆற்றுக்குள்ளே விழுந்தோ மலையிலேருந்து உருண்டோ கீழே போய் சாக போகிற மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா கையை கொடுத்து அப்படியே தூக்கி விடுவாங்க. அந்த எதிரியை இவரை கொல்ல தான் வந்திருப்பான், ஆனாலும் ஒரு வீரனுக்கு அழகு கொள்றது இல்லை, காப்பாற்றுறது அப்படின்றத அன்றைய கால சினிமாக்களில் அதை நாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைய கால சினிமாக்களில் அப்படி கிடையாது, எதிரியை கொன்றணும் சுற்றணும் அழிச்சிடணும் அப்படின்றதான் காட்டப்படுது. ஆனால் வள்ளுவர் அதை தான் சொல்கிறார். என்ன அப்படின்னா, பகைவனை கொல்ல தேவையே இல்லை, பகைவன் தானாகவே கெட்டு அழிஞ்சிருவான். எப்பொழுது அப்படின்னா பாருங்கள், செய்க பொருளை, பணத்தை சம்பாதிங்க, செல்வத்தை சேருங்கள். அந்த செல்வத்தை சேர்க்க சேர்க்க அந்த செல்வம் தான் பகைவனை அழிக்கக்கூடிய கூர்மையான ஆயுதம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு வாளோ வேலோ ஈட்டியோ எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை பகைவனை அழிப்பதற்கு. நல்ல வழியில் பொருளை சேர்க்க 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 அவனாகவே நினைத்து நினைத்து அழிந்து விடுவான். அந்த பொருளை பாருங்கள், குறளை பாருங்கள். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல். ஒரு பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு கிடையவே கிடையாது. ஒரு பகைவனை அழிக்கணும் அழிக்கணும்னு இல்லை, பகைவனை அந்த பகையை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை, நீங்கள் வேறு எந்த ஆயுதமும் எடுக்க தேவையில்லை. அவங்ககிட்ட பணத்தை அதாவது செல்வத்தை சேர்த்தாலே அந்த பகைவன் அழிந்து விடுவான். எவ்வளோ ஒரு அருமையான குறள் பாருங்கள்.
அடுத்து கூடா நட்பு. வள்ளுவர் வந்து நட்பில் ஐந்து வகையான நட்பை சொல்கிறார். அதாவது நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை, தீ நட்பு, கூடா நட்பு அப்படின்னு சொல்லி. அப்போ நட்பு இப்போ எல்லாமே நட்பு நட்புன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கூடா நட்பு, இந்த நட்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்த குறளை பாருங்கள். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் அன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி வந்து வணங்குறாருன்னு வைப்போம். அவர் நல்லெண்ணத்தில் வணங்குறாருன்னு நாம் நினச்சிக்கிருப்போம். ஆனால் அந்த ஒடுங்கிய கைக்குள்ளே கொலைக்கருவி இருந்தாலும் இருக்கலாம். மெய்ப்பொருள் நாயனார் இப்படி தான் வந்து அந்த சிவனடியார் வேஷம் போட்டு வந்த முத்தநாதன் மூலமா கொல்லப்படுறார். அது என்ன, அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய அந்த வரலாறுக்கு இந்த குறள் வந்து மிக பொருத்தமாக இருக்கும். எப்படின்னா, தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், கூப்பிய கரங்களுக்குள்ளும் கொலைக்கருவி இருக்கும். எதை போல அப்படின்னா, அழுத கண்ணீரும் அனைத்து. ஒருவர் அழுகிறார் என்று நாம் நினைத்து அவரை வந்து அவர் மீது இறக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அந்த கண்ணீருக்கு பின்னாடி மிகப்பெரிய பகை கூட ஒளிந்திருக்கும். ஆக அப்படிப்பட்டவங்க கூட நட்பு நாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாடலினுடைய பொருளை பாருங்கள். பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும், அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை உணர வேண்டும். அப்படிப்பட்டவங்களுடைய அந்த வஞ்சகர்களுடைய நட்பை நாம் விளக்கிடணும், சேரவே கூடாது, கூடா நட்பு. அடுத்து பகை மாட்சி. பகை எப்படியெல்லாம் தோன்றும், அந்த பகையினுடைய வகைகள் எப்படி இருக்கணும், யார் மீது பகை கொள்ள வேண்டும், யார் மீது பகையை கொள்ளக்கூடாது அப்படின்றதான் வந்து பகை மாட்சியில் சொல்கிறார். அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துட்பு. அதாவது உள்ளத்தில் அன்பு இல்லாதவன். அடுத்து ஆன்ற துணையிலன், அவனுக்கு எந்த ஒரு துணையும் இல்லை. தான் துவான், அவன் எப்படி என்பறியும் ஏதிலான் துப்பு, எதிரியினுடைய வலிமையை எவ்வாறு எதிர்கொள்வான். அப்போ அந்த எந்த ஒரு துணையும் இல்லை, மனதிலே உடலிலே வலிமை இல்லை, அப்படிப்பட்டவன் பகையை எவ்வாறு எதிர்கொள்வான் அப்படின்றதான் இந்த பாடலினுடைய பொருள். சுற்றத்தாரிடம் ஒருவன் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார், எதிர்கொள்ள முடியாது, அழிவு தான் வரும். அடுத்து பாருங்கள். அஞ்சும் அறியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. மனசில் துணிவு இல்லை. அடுத்து அறிய வேண்டியதை அறியாமல் விட்டுறது. அடுத்து எந்த ஒரு பண்பும் அவங்கிட கிடையாது, அடுத்தவங்களோட ஒத்துப்போகும் பண்பும் இல்லை. அடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனமும் இல்லை. அப்படின்னா அவன் மிக வேகமாக பகையை சம்பாதிக்க வேண்டி வரும். மனசில் துணிவு கிடையாது. அடுத்து அறிய வேண்டியதை அறியாமல் போகிறது. அடுத்தவங்களுடைய பொருந்து போகிற தன்மை இல்லை. பிறருக்கு கொடுத்து உதவாத மனம் இல்லை. அப்படின்னா சீக்கிரமாக அவனை நோக்கி பகை வந்து சேரும். பாருங்கள், அஞ்சும் அறியான் அமைவிலான் ஈகலான் கொடுக்க மனமில்லாதவன் தஞ்சம் எளியன் பகைக்கு, அது பகைமைக்கு ஆளாவான். மனத்தில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். அப்போ இந்த பகை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், மனசில் துணிவு இருக்கணும், அறிய வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவங்களோட பொருந்தி போகக்கூடிய பண்பு இருக்கணும், பிறருக்கு கொடுத்து உதவணும். அப்படி கொடுத்து உதவுறதுனால அவங்களையெல்லாம் நட்பாக்கிடலாம். அப்போ நமக்கு பகையே வராது. இதை தான் வந்து இந்த திருக்குறள் மூலமா மறைமுகமாக சொல்லக்கூடிய அந்த கருத்து. அடுத்து பாருங்கள், குடி செயல் வகை. மக்களை, குடிமக்களை எவ்வாறெல்லாம் பாதுகாக்க வேண்டும்
அப்படின்றது. எப்படி அந்த குடிகள் சிறந்து விளங்கும், எதெல்லாம் செஞ்சால் குடிமக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், அந்த அதிகாரம் தான் நமக்கு இப்போ பாடமாக இருக்கு. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இவ்விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆழ்வினை அப்படின்னா விடாமுயற்சி, ஆன்ற அறிவு ஆழமான அறிவு என இவ்விரண்டின், இந்த ரெண்டு இருந்தாலே அந்த குடி வந்து, இதை ரெண்டையும் பின்பற்றவருடைய அந்த குடி, அந்த வாழ்க்கை என்னாகும், நீளும், அந்த வாழ்க்கை நீண்டதாக இருக்கும். அப்போ அதாவது அந்த குடிமக்கள் உயர்ந்த வாழ்க்கையை அடைவார்கள் அப்படின்றது தான் அந்த பொருள். விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும். அடுத்து குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. அதாவது ஒருத்தன் எந்த குற்றமும் செய்யலை, அடுத்து அந்த குடிமக்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி செல்கிறான் அப்படின்னு சொன்ன இருந்தால், அவனை பின்பற்றி இந்த உலக மக்களே என்ன செய்வாங்க, உறவாக கொள்வார்கள், அவனை பின்பற்றியே செல்வாங்க. அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர். இந்த இடத்துல உலகு அப்படின்றது உலக மக்கள் அப்படின்ற பொருளை வருது. நல்குறவு அப்படின்னா வறுமை. ரொம்ப அருமையான திருக்குறள் பாருங்கள். இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒரு வறுமையைப் போல துன்பம் தரக்கூடியது எது என்று கேட்டால் அந்த வறுமைதான் அப்படின்னு சொல்கிறார். ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப போடுறார் பாருங்கள். ஒரே பொருள், ஒரே சொல்லு தான், அதை திரும்ப திரும்ப அதே பொருள் அதே சொல்லை போட்டு ஒரு குறளை எழுதுகிறார். இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். ஒரே சொல்லு திரும்ப திரும்ப வர்றது, திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தந்தால் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இந்த குறள் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து இரவு. கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். இப்போ இடும்பை அப்படின்னா நோயின் பொருள் இருக்குது, துன்பம்னு பொருள் இருக்குது. முதல்ல வர இடும்பை நோய். கரப்பிடும்பை அப்படின்னா வைத்திருக்கிற பொருளை மறைத்து வைப்பவர் அப்படின்னு அர்த்தம். கரப்பிடும்பை அப்படின்னா வைத்திருக்கும் பொருளை மறைத்து வைக்கக்கூடிய நோய். அந்த இடும்பை இந்த இடத்துல மறைத்து வைக்கக்கூடியது அப்படின்ற சொல்லு நோயின் பொருள். இல்லாரை காணின் அப்படின்னா மறைத்து வைக்கக்கூடிய குணம் இல்லாதவரை கண்டால். நிறப்பிடும்பை, இந்த இடத்துல இடும்பைன்றது துன்பம், அந்த நிறைந்த துன்பம் எல்லாம் ஒருங்கு கெடும். அது அவரை பார்த்த மாத்திரத்திலே அந்த துன்பம் போய்விடும் அப்படின்றார். அதாவது தன்னிடம் ஒரு பொருளை மறைத்து வைக்கக்கூடிய மறைத்து வைக்கும் எண்ணம் இல்லாதவரை கண்டவுடன் நீண்ட துன்பம் உடனே கெட்டுவிடும், ஓடிவிடும். இதுதான் பொருள். அப்போ இந்த இடத்துல முதல்ல வந்து இடும்பைன்றது நோயின்ற பொருளை தருது, இரண்டாவது இடத்துல துன்பம்ன்ற பொருளை தருது. அப்பாடலினுடைய பொருளை பாருங்கள். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். அடுத்து இகழ்ந்தெல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து. அதாவது ஒருத்தர் பொருள் கேட்டு வராரு, ஆமாம் நீயெல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லாமல், அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க இந்தாங்க அப்படின்னு பொருளை கொடுத்தோம்னு வைங்க, அவங்க பெற்றவுடன் அவர் அந்த சொன்ன சொல்ல வைத்தே இவங்களுடைய துன்பமெல்லாம் போய் இன்பம் பெறுகிறமா. அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அதாவது இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சி பொங்கும். அதாவது தன்னிடம் ஒருத்தரை யாசகமோ ஏதோ ஒரு பொருளை கேட்டு வர்றாரு, கேட்டு வர்றவரை நம்ம ரொம்ப இலக்காரமாக ரொம்ப கேவலமாக நினச்சி அவங்கள பேசக்கூடாது. அப்படி பேசாமல் அவங்கள
நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க மனசில் மகிழ்ச்சி குடிகொள்ளும் நிலைத்திருக்கும். அதுதான் இந்த பொருள். இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின், ஈவார்னா கொடுப்பவர், மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து, உவப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, அவங்களை பார்த்தவுடனே மகிழ்ச்சி பெருகிவிடும் அப்படின்றது. கயமை அப்படின்னா தீய குணங்களை உடை தீய குணங்கள் அப்படின்னு அர்த்தம். கயவர் அப்படின்னா தீய குணங்களை பின்பற்றுபவன் பொருள். மக்கள் போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டது இல். அதாவது மக்களைப் போலவே கயவர்களும் இருப்பாங்க. அவங்க வித்தியாசமான உடையோ நடைமுறை பாவனையோ எதுவுமே இருக்காது. சாதாரண மக்கள் பொதுமக்களை போன்றே அவங்களும் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒப்புமையாக எதையுமே சொல்ல முடியாது. யாரையும் எந்ததையும் நான் இதுவரைக்கும் பார்க்கலன்னே சொல்கிறார் வள்ளுவர். கயவர் மக்களைப் போலவே இருப்பர். கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறெதிலும் நாம் கண்டதில்லை. நான் அவருக்கு ஒப்புமையை வேறெதிலும் பார்த்ததே இல்லை. மக்களைப் போலவே தான் இருப்பாங்க அப்படின்றார். அடுத்து என்ன வித்தியாசம் அடுத்து பாருங்கள். தேவர் அணையர் கயவர். இந்த கயவர்கள் தேவரைப் போலவே இருப்பாங்க. அவரும் தான் மேவன செய்தொழுகலான், ஆனால் அவர்கள் தீய செயலை செய்து கெட்டு அழிந்து விடுவார்கள். இப்போ ஒருத்தன் திருடுறான், திருடுனா என்ன செய்வான்? அந்த பொருளை பாதுகாத்து வச்சு அடுத்தவர்களுக்கு கொடுப்பானா? கிடையாது. கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி தன்னையே அழித்து கொள்வான். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார். தேவர் அணையர் கயவர், தேவர்களை போன்று இருப்பார்கள். உயர்வாக சொல்கிறார், சொல்லி தாழ்த்திடுறார். அவரும் தான் மேவன செய்தொழுகலான், அவர்கள் தீய செயல்களை செய்து அழிவார்கள் அப்படின்றார். தேவரும் கயவரும் ஒரு தன்மையர். எவ்வாறெனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவர், ஆனால் செயல்களால் தன்னுடைய செயல்களாலே கயவர்கள் அழிந்து விடுவார்கள் அப்படின்றது தான் அந்த பொருள். அடுத்து சொல்ல பயன்படுபவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்றார். அதாவது சான்றோர்கள், இதோ இவங்க தான் சான்றோர், இதோ இவர் தான் சான்றோர், இந்த இந்த செயலை செஞ்சவர் இவர் தான் சான்றோர், இந்த பொருளை கொடுத்தவர் தான் சான்றோர், இப்படி அந்த சொல்லுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர்கள் சான்றோர்கள். ஆனால் இந்த கயவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா கரும்பை போல பிழியணும் அவங்கள. அப்படி பிழிஞ்சாதான் அவங்களுக்கு அப்போ தான் பயன்படுவாங்களே தவிர மயிலே மயிலே இறகு போடுனா போட மாட்டாங்க. அதனால் அந்த கயவர்களை என்ன செய்யணும்? கரும்பு போல் அந்த எந்திரத்தில் வச்சு பிழியணும். அப்போ பாருங்கள், வள்ளுவர் காலத்திலே கரும்பை பிழியக்கூடிய இயந்திரம் இருந்திருக்கு அப்படின்றது இந்த திருக்குறள் மூலமா தெரியுது. ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனே உதவி செய்வார் சான்றோர். சான்றோர்கள் கேட்டவுடனே உதவி செஞ்சிருவாங்க, ஆனால் இந்த கயவர்கள் உடனே செய்ய மாட்டாங்க. கரும்பை பிழிவது போல நெருங்கி பிழிந்தால்தான் பயன்படுவர். அந்த கயவர்கள் அவர்களை நெருக்கி பிழிஞ்சால் தான் பயன்படுவாங்க அப்படின்றது. மாணவர்களே, இந்த ஆறாவது எல்ல மனப்பாட செயல்களில் மனப்பாட குறள்கள் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். அந்த அமைச்சின்ற அதிகாரத்தில் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல், அது ஒன்று. அடுத்து பொருள் செயல் வகையில் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள், அந்த குறள் மனப்பாட பாடல். அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை, அதுவும் மனப்பாட பாடல். அடுத்து குடிசெயல் வகையில் குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு, இதுவும் மனப்பாட பாடல். அடுத்து நல்குறவில் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது, இந்த திருக்குறள் தான் மனப்பாட பாடல். இதில் அணிகள்லாம் வந்திருக்கு. அதாவது உமை அணி, வஞ்சப்புகழ்ச்சி அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை பார்ப்போம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இந்த குறளை பாருங்கள், பொருள்ன்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் செல்வம்ன்ற அந்த பொருளை ஒரே பொருளை தந்ததுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அதே போல்
இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இன்மை அப்படின்றது வறுமை, அந்த சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து வறுமைன்ற ஒரே பொருளை தந்ததுனால அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து உவமையணி பாருங்கள். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. குன்றின் மீது இருந்து கொண்டு யானைப்போரை காண்பதைப் போல, அந்த போல ஓம உருபு அற்றால் அப்படின்றது தான் இங்கே ஓம உருபு. அந்த ஓம உருபு வெளிப்படையாக வருது அப்படின்னு சொன்னாலே அது ஓமையணி. அதாவது ஓமை ஓமயம் ரெண்டுக்கும் இடையில் ஓம உருபு இந்த இது போன்ற அமைப்பில் வருது, வெளிப்படையாக அந்த ஓம உருபு வருதுன்னு சொன்னால் அது ஓமையணி. அப்போ இந்த குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் அந்த அற்றான்ற ஓம உருவு வெளிப்படையாக வர்றதுனால இது ஓமையணி. அடுத்து மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு அதுலேயும் இந்த மக்களே போல்வர் போல் அப்படின்ற அந்த ஓம உருவு வெளிப்படையாக வந்துருச்சு, இதுவும் ஓமையணி. அடுத்து சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அந்த கரும்பு போல் அப்படின்னு அந்த போல போல்ன்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்துருச்சு, அதனால் இதுவும் ஓமையணி. அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த தேவர் அணைய கயவர் அந்த குரல் தான், அந்த குரல் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒருவரை புகழ்வதைப் போலவும் பழித்தல் பழித்தலைப் போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. இங்கே கயவர்கள் தேவருக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு உயர்வாக சொல்லி கடைசியில் அவர்கள் தன்னுடைய செயல்களாலே அழிந்து விடுவார்கள்னு சொல்லி அவங்கள இகழ்கிறாரு. முதல்ல புகழ்தல் அப்புறம் இகழ்தல், இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒருவரை புகழ்வதைப் போல பழித்தலும் பழித்தலைப் போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. மாணவர்களே, இதில் மனப்பாட பாடல் அதெல்லாம் சொல்லியிருக்கோம், இப்போ சொல்லும் பொருளும் பார்ப்போம். அருவினை அரிய செயல், ஆழ்வினை விடாமுயற்சி, ஈனும் தரும் புல்லார் பகைவர், செருனர் பகைவர், செருக்கு ஆணவம், படை கொலைக்கருவி, துவான் வறிஞன் வறுமையில் இருக்கிறவர், இன்மைனா வறுமை, இடும்பை துன்பம் நோய், ஈவார் கொடுக்காதவர், உவப்பு மகிழ்ச்சி, கீழ் அப்படின்னா கீழ் மக்கள் அப்படின்ற பொருள், கயவர்ன்ற பொருள். அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள். கருவியும் காலமும் எண்ணுமை, அருவினை வன்கண் பண்புத்தொகை, குடிகாத்தல் குடியை காத்தல் குடிமக்களை காத்தல் அப்படின்னு சொல்லி ஐயும் அதனுடைய உருவும் மறைஞ்சு வருது. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் மறைஞ்சு வருது. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகையும். செயற்கை இயற்கை தொழில் பெயர், அறிந்து வந்து அப்படின்றது வினையச்சம், அருளடும் அன்படும் அப்படின்ற ஒரு சொல்லுக்கிடையில் இடையிலும் ஈற்றிலும் உம்மு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. எண்ணுமை வாரா வாராத அப்படின்னு வரணும், தாய் கெட்டு போயிருக்கு, ஈறு கெட்டு போச்சு, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், செய்க வியங்கோள் வினைமுற்று, வாழ்வான் வினையால் அணையும் பெயர், உலகு அப்படின்னா உலக மக்கள்னு அர்த்தம், இடவாகு பெயர், இன்மை அப்படின்னது பண்பு பெயர், இடும்பை அப்படின்றது ஆகு பெயர், இடுமைனா துன்பம் நோய், ஆனால் இங்கே அந்த மக்களை குறிக்கிறதுனால அது ஆகுபெயர், கெடும் முற்றுமை, அணையர் அப்படின்றது போல்வர் அணையர் அற்றால் இதெல்லாம் வந்து உவம உருபுகள். மாணவர்களே, ஆறாந்தியல்ல திருக்குறள் நம்ம காலாண்டு தேர்வுக்கு இந்த ஆறு இயல் தான் வருது, இதிலேருந்து நெடுவினாக்கள்லாம் வரும், நன்றாக கவனித்து நன்றாக படித்து கொள்ளுங்கள். புதிதாக நம்ம சேனலுக்கு வந்துருக்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.